இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சின்ன பெரிய பாக்ஸாகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஷீட் இருந்தால் அந்த ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கலர் சார்ட் இல்லைனா வந்து கிஃப்ட் பேப்பர் கூட வந்து கடையில் கொடுப்பாங்க, அது கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி இதை பேக் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக அங்கே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாட்டின்னு இல்லை பாக்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த மாதிரி அங்கே சின்னதாக வந்து நம்ம அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இது கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி இந்த பாக்ஸை வந்து பேக் பண்ணிடணும். இந்த மாதிரி பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஹாட்டின் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து மணி மாதிரி வந்து இருந்தால் அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் ஸ்டோன் இருந்தால் கூட இந்த ஸ்டோனை வந்து இதில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினா தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி மணி இருந்தால் மணி, அப்படி இல்லைனா வந்து ஸ்டோன் இருந்தால் கூட ஒட்டிக்கோங்க. அதே ஷீட்டில் வந்து நான் குட்டி குட்டியாக ஹாட்டின் கட் பண்ணி அது ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஏன்னா வந்து கீழே வந்து நம்ம ஒட்டினது வந்து தெரியும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஹாட்டின் வந்து அதே ஷீட்டில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் சார்ட்டில் இருந்தால் கூட சார்ட் இல்லைனா கிஃப்ட் கவர் இருக்கும் கடையில், அதில் கூட நீங்கள் வந்து அதை ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பொம்மை மாதிரி செஞ்சு கூட அதில் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அந்த த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒட்டியிருக்கேன். அதையும் அது ஃபுல்லாகவே வந்து நான் டெக்கர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ஹாட்டிங் இது எப்படி பண்ணுறதுன்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதை ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படிலாம் சார்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த டிசைன் செய்கிறீங்களோ, பாக்ஸ் டிசைனோ ஹாட்டின் டிசைனோ செய்கிறீங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்பனில் வந்து அந்த இதை வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த சாட்டன் ரிப்பன் வந்து அதில் கட்டிக்கோங்க. சப்போஸ் ஹாட் டிசைனில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹாட் டிசைனில் வந்து அந்த சாட்டன் ரிப்பன் கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டு அந்த சாட்டன் ரிப்பன் அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளன் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ இதில் ஹாட்டின் ஷேப் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒட்டுறேன். நீங்கள் வேணால் ஃபோட்டோஸ் கூட அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்ததுன்னா ஃபோட்டோஸ் கூட அதில் ஒட்டிட்டு அந்த மாதிரி அதில் ஒட்டிட்டு வச்சுக்கலாம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அதில் ஒட்டிக்கோங்க. இல்லை டிசைன் தான் பண்ணி ஒட்டினா டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் இருந்தால் கூட நீங்கள் சாக்லேட் கூட அதில் கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி கட்டி ஒட்டி வச்சுக்கணும். Thank you.
என்ன ஷேப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு அதை இது பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வேணும்னா நீங்கள் இன்னும் வந்து க்ரியேட்டிவிட்டாக செய்யணும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் நான் வந்து இது ஒட்டுறேன், நீங்கள் ஏதாவது வேர்டிங்ஸ் எழுதி ஒட்டிக்கினாலும் அந்த மாதிரி எழுதி ஒட்டிக்கலாம். நான் வந்து அதை நெயில் பாலிஷில் தான் எழுதியிருக்கேன், அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. டிசைன் செய்யும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுங்க, ஏன்னா வந்து அது கொஞ்சம் லைட்டாக தான் மெதுவாக தான் எடுத்தால் தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்கொயர் இல்லைன்னா ஹார்டின் ஷேப்பில் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸாக விட்டிங் கேப் விட்டு எடுத்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.